வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. நான் உயர்ந்த லட்சியத்தோட இருக்கிறேன், நீங்க ரெண்டு லட்சுமியை கூப்பிட்டு வந்து சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேக்குறாரு. லட்சியத்தோட இருக்க வேண்டிய நேரத்துல லட்சுமியோட இருந்தால்தானே இப்ப பிரச்சனை வந்திருக்கு. இப்ப அந்த லட்சுமியே வந்து என் கூட இருந்ததுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டா லட்சணமா பதில் சொல்லணும். அதை விட்டு நான் லட்சியத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னா அந்த லட்சுமி காண்டாவாங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல. லட்சியமா லட்சுமியா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு அப்படியெல்லாம் கடந்து போக மாட்டாங்க காவல்துறை. அவங்க கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தானே வருவாங்க. லட்சுமியோட இருந்தியப்பா அதுக்கு பதில் சொல்லுப்பா அப்படின்னு தானே கேட்பாங்க. ஏன்னா இங்க எவிடன்ஸோட இருக்கு இல்ல. நான் அந்த லட்சுமியோட இருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் லட்சியத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நீ என்னவாது இருந்துக்கோ யாரோடவாது இருந்துக்கோ, ஆனா அப்ப அந்த லட்சுமியோட இருந்ததுக்கு இப்ப பதில் சொல்லு அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க. முன்னெல்லாம் அண்ணன் பேச வந்தாருன்னா யாராவது ஒன்னு ரெண்டு பெண்கள் தான் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பிரஸ் மீட்ல ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணன் பேச பேச அவங்களும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கலாம், ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கல்ல அதுக்கு பதிலே சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. நான் ஒரு நாள் வெடிச்சு சிதறுவேன் அப்படிங்கிறாரு. எப்பனே தீபாவளி கண்ணே, ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் லட்சுமி வெடி தானே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் தீபாவளி தான் வெடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா அண்ணன் இப்பவே வெடிச்சிட்டாரு. வெடிச்சது என்னவோ அண்ணன் தான், ஆனா சிதறினது தம்பிகள். இப்ப தம்பிகளின் பதிவுகள்லாம் நிறைய பார்க்க முடியுது. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு அந்த நிலைமை. நான் வந்து ஆக்சுவலா விக்ரமன் கிருபா முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வரும்போதே சாட்டை பாஞ்சு வந்து வீடியோ போடும்போதே நான் அப்பவே சொல்லியிருந்தேன், அன்றே கணித்தது தமிழ் டைலாக் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இவ்வளவு பாஞ்சு வந்து கத்திட்டு இருக்கிய சாட்டை நீ யாருக்கு எதிராக பேசிருக்கேன்னு உனக்கு புரியுதா? நீ சீமா நன்மைக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம போட்ட வீடியோ இப்பவும் சேனல் இருக்கு. நீங்க சேனலை கிளிக் பண்ணிட்டு உள்ள வீடியோ செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன் இது வந்து அப்பனா நீயும் அந்த டீம்ல ஒருத்தனா அப்படின்னா அந்த டீம் எல்லாம் ஒருத்தனா இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் உருட்டு, சாட்டை உருட்டுற உருட்டு. அது மாதிரி ஒரு டீமும் அங்க இல்ல, இருக்கிறதா தெரியல. அப்பனா எதை வச்சு நம்ம அப்பவே சொன்னோம் அப்படின்னா கமல் சார் பாணியில தான் சொல்லணும். ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது வரலாறு தானே, நடந்தது தானே. விக்ரமன் விஷயத்துல இந்த சாட்டை என்னெல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா அப்படி, ஏன் அண்ணன் பாதிக்கப்படுவாரியா பின்னாடி அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லாம எது கிடைச்சாலும் கண்டென்ட் ஆக்குறோம், அண்ணனே கிடைச்சாலும் கண்டென்ட் ஆக்குறோம், கண்டம் ஆக்குறோம் அப்படின்னு தான் அப்பவும் ட்ரை பண்ண. அப்படி இப்ப பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேல வீடியோ போட்டு ஆதாரங்களை அடுக்குறாரு. அம்மா விஜயலட்சுமி ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே போல கம்ப்ளைண்ட்டை வேறு சிலர் மேல கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆதாரமா எடுத்துட்டு வர்றாங்க. இதைத்தானே நாங்களும் சொன்னோம். எங்க விக்ரமன் விஷயத்துல பாத்தீங்கன்னா கிருபா முனுசாமி ஏற்கனவே பியூஷ் மனுஷ் மேல இதே போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அப்ப அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்களாம். இதே சாட்டை அப்ப என்ன உருட்டினாரு, பனியன் போட்டு யாராவது தோழியோட பேசுவாங்களா நைட்ல அப்படின்னாரு. ரெண்டு பேருமே இருக்கிறது வேற வேற நாட்டுல. இப்ப நைட்டு பகல் அப்படிங்கிறது அங்க ஒரு விஷயமே கிடையாது. அதுலயும் பனியனோட எப்படி பேசலாம் அப்படின்லாம் கேட்டாருல்ல அண்ணன். பனியன் கூட இல்லாம வெத்து உடம்போட அங்க வீடியோ எடுத்திருக்கிறாரு, அங்க ஒரு டைரக்ஷனே பண்ணிருக்கிறாரு. பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் அப்படின்னு இருக்கிறாரு. ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் நல்லவன் இல்ல பொண்டாட்டி, ரொம்ப நல்லவ அப்படிங்கிறாரு அந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரமே இருக்குல்ல அதுக்கு பதில சொல்லியா அப்படின்னா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க உங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரொஜெக்ஷன்ல இறங்கிட்டாங்க. இதுதான் உங்க ஆதாரமான தவளை தன் வாயால் கெடும் அப்படின்வாங்கல்ல, கெட்டுடுச்சா? இதுதான் தானா வந்து வண்டில் ஏறி வாங்கி கட்டிக்கிறது அப்படிங்கிறது. இதுதான் உங்க ஆதாரமான ஆறு பேரை ஏமாத்திருந்தா ஏழாவதா நீ எதுக்கு வந்த நாம போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அசிங்கமா கேக்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. நாம பர்சனலுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். நாம இப்ப பேச வர்றதுக்கு காரணமே சாட்டை சாட்டை மாதிரியான சில தம்பிகள் தான். அப்ப அவங்க உருட்டின உருட்டுகள் தான். அவங்க நியாயமானவர்களா இருந்தா, நேர்மையானவர்களா இருந்தா, பேசுறதுல உண்மை இருந்தா அவங்க எதுக்கு ரிப்போர்ட்டரை பார்த்து இவ்வளவு கோபமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாட்டை பேசுறாரு. ஆச்சரியமா இருக்கு. அண்ணன் பேசாத பேச்சா, மண்டையை உடைப்பேன் அப்படின்லாம் அண்ணன் சொல்லையா, கீழ்பாக்கத்துக்கு போ அப்படின்லாம் அண்ணன் சொல்லையா? முன்ன ஒரு காலத்துல அப்படின்னா கூட பரவாயில்ல, டெக்னாலஜி எல்லாம் இல்ல, நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு சாதிக்கலாம். இப்பதான் எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு, எடுத்து போடுவாங்கல்ல, நீட்டுவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? நீட்டு கூட்டுன்றீங்களா? சம்மந்தமே இல்லாம அந்த நீட்டு வேற, இந்த நீட்டு வேற. நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்லாம் இவங்க கிட்ட கேட்க கூடாது. நீங்க கிரிமினலா கோமாளியா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு ரெண்டு,
அது நிரூபிக்கப்படுது கோர்ட்ல, செஞ்சவங்க தண்டிக்கப்படுறாங்க. ஆனா அண்ணா முந்திக்கிட்டு வந்து என்ன சொன்னாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாரு. இவருக்கு எப்படி தெரியும் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா யாரோட கூட்டுல இருந்தாரு? இது ஒரு சம்பவமா? இன்னொரு சம்பவம் பாருங்களேன், ஏடிஎம்கே பீரியட்ல கல்லூரி மாணவர்கள் பஸ்ஸுக்குள்ள வச்சு கொளுத்தப்படுறாங்க, செஞ்சவங்க தண்டிக்கப்படுறாங்க. அண்ணா என்ன சொல்றாரு, நான் ஜெயிலுக்கு உள்ள அவங்களோட பேசினேன், அவங்க அதை பண்ணலையா, யாரோ பண்ணிருக்கிறாங்க, அவங்க அந்த பக்கமா வந்திருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி போட்டாங்க உள்ள அப்படின்னு இந்த அண்ணன் தான் சொன்னாரு. இப்ப அண்ணன் சொன்னது உண்மையினே வச்சுப்போமே, இப்ப சம்மந்தம் இல்லாம சில பேரை பிடிச்சி உள்ள போட்டாங்க, தப்பு செய்யாதவங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே கடந்து போலான்னா, இவர் அண்ணன் இதோட நிறுத்திருந்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா அண்ணன் இதோட நிறுத்தல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, கொளுத்தினவங்க கூட பாத்தீங்கன்னா உள்ள பசங்க இருக்காங்க அப்படின்லாம் கொளுத்தலங்க, பஸ்ஸு காலியா இருக்குன்னு நினைச்சு கொளுத்திட்டாங்க. இதை யாரு சொன்னது? கொளுத்தினவங்களே நேரா வந்து அண்ணங்கிட்ட சொன்னாங்களா? அப்போ அண்ணன் ரெண்டு பேர்கிட்டையும் பேசிருக்கிறாரு, கொளுத்தினவங்கிட்டையும் பேசிருக்கிறாரு, கொளுத்தினதா சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டவங்ககிட்டையும் பேசிருக்கிறாரு. அப்படி தானே அதை எடுத்துக்கணும், இல்லை எப்படி அண்ணனுக்கு இது தெரியும்? அண்ணே நீங்க கிரிமினலா இல்ல கோமாளியான? சம்பவம் மூணு, நாங்குநேரி இஷ்யூல ஸ்கூல் பசங்க சக மாணவனை வீடு பூந்து வெட்டுறாங்க, அவன் தங்கச்சியும் வெட்டியிருக்கிறாங்க, கொடூரமா வெட்டியிருக்கிறாங்க. இத பேசுற சாட்டை என்ன பேசுறாரு, மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா போதையில் அப்படி பண்ணிட்டாங்க, ஏன் நீங்க தான் சப்ளை பண்ணீங்களா, இங்க வைக்கிறாங்க அங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷனை கை காட்டுறாரு. அங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எப்படின்னா தெரியும், அங்க விற்கிறாங்க அப்படின்னா நீங்க தான் அரசியல் இயக்கத்தில் இருக்கீங்களே, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னு அபிஷியலா இப்படி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அந்த இன்ஸ்டிடியூஷனும் ரொம்ப அமைதியாவே இருக்கிறாங்க, குடிச்சு கேஸை போட்டு உள்ள தள்ளணும்ல, ஏன்னா நேரடியாக அவர் கை காட்டுறாரு, இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க போய் ஆக்ஷன் எடுக்கணும்ல. என்ன நடக்குது இங்க, இவங்க படகெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ நாங்க நேரில் பார்த்தீங்கன்னா வெட்டினா பாரு, அவன் மேலே தப்பு இல்லை, அந்த சாதி வெறி தப்பு இல்லையா, வேற ஒருத்தனை கை காட்டுறது, அவன் அங்கே எவனோ ஒருத்தன் கஞ்சா வித்தானா அந்த கஞ்சாதான் காரணமா, இல்லைன்னா மது எடுத்துக்கிட்டானா அந்த மது தான் காரணமா, இல்லைன்னா வெட்ட எடுத்துட்டு போனானே அந்த அருவா, அந்த அருவாவை வித்தான்ல, அந்த செஞ்சான்ல, அதை யூஸ் பண்றான்ல, அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட உருட்டுவாங்க. அங்க வெறி பாத்தீங்கன்னா வெளிப்படையா இருக்கு, இங்க வெறி பாத்தீங்கன்னா உள்ள சாஃப்டா இருக்குது. அதனாலதான் இந்த உருட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிரிமினல்களா, அந்த கிரிமினல் சம்பவங்களா பார்த்து பொறுக்கி எடுத்து அதுல முட்டு கொடுக்க வர்றாங்க, கிரிமினல்களுக்கு சப்போர்ட் பண்ண வர்றாங்க. அப்படின்னா அந்த கேள்வி வரும் இல்ல, சொல்லுங்க யாருங்க நீங்க, கிரிமினலா கோமாளியா? இப்ப இந்த விஜயலட்சுமி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, விஜயலட்சுமியாவது என் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அதோட முழுங்குறாரு. வீரலட்சுமி எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. அப்ப இதுவரை முட்டு கொடுத்தாருல அண்ணன், இந்த மாதிரி சம்பவங்கள்ல அவங்களோட நேரடி தொடர்பு இருந்தார் அண்ணன், அண்ணன் களத்துல இருந்தாரா அதனாலதான் முட்டு கொடுக்குறாரா, எந்த அடிப்படையில முட்டு கொடுத்தாரு, உருட்டு உருட்டுன்னு உருட்டினாரு? இதுவரை அண்ணன் பேசின சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் இருந்த சம்பவமா, டைம் டிராவல் பண்ணி அங்க போய் இருந்து பார்த்துட்டு வந்தாரா? வீரலட்சுமி விஜயலட்சுமி சொல்றது உண்மை நம்புறாங்க, அதனால வந்து நிக்கிறாங்க. இப்ப அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தமிழர்களே கிடையாது அப்படின்னு உருட்டுவாங்கல்ல, அப்படிதான் உருட்ட ஆரம்பிச்சாங்க இந்த கூட்டம். உருட்டு உருட்டுன்னு உருட்டுறதும் பாத்தீங்கன்னா அங்க வீரலட்சுமி வந்து அவங்களுக்கு டிசி எடுத்து காட்டுறாங்க, பா பாருப்பா சாதியை சொல், அப்பதான் தெரியும் நீ தமிழனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பாரிசாலன் மாதிரியான ஆட்கள் இந்த தம்பிகள்ல கூட எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படிதானே சொல்லுவாங்க, குடியை சொல், அதை வச்சுதான் முடிவு பண்ணும் தமிழர்களா இல்லையா அப்படின்னாங்கல்ல. இப்ப அவங்க வந்து குடியை காட்டிட்டாங்க, இப்பவும் உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுதாங்க செம காமெடி. இப்பவும் சில தம்பிகள் பாத்தீங்கன்னா வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நானும் அந்த சாதி தான், என் சாதி பாருங்க, சாதியை கேட்டா குடியை கேட்டா நீங்க எதை காட்டணும், சாதி சர்டிபிகேட்டை தானே காட்டணும், நீங்க ஏன் டிசியை காட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சில தம்பிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாதி வந்து ஆந்திராலையும் இருக்கு, கர்நாடகாலையும் இருக்கு, இன்னும் இந்தியால வேற சில பகுதிகளிலையும் இருக்கு, அதனால வந்து அதை வச்சு நீங்க எப்படி தமிழர்கள் நாங்க கண்டுபிடிக்க முடியும் சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்டா உருட்டுகளா, இத்தனை நாளா இதான் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பாரிசாலனுக்கு நேரடியாக கேள்வி வைப்போம், நம்ம வந்து ஒரு கருத்தை பேசினா இவங்க கருத்தால எதிர்க்க மாட்டேன்றாங்க, எங்களை வந்து ட்ரோல் பண்றாங்க திட்டுறாங்க அப்படிங்கிறாருல அண்ணா, திட்டலாம் இல்லைன்னா இத்தனை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைன்னா, தமிழர்களை எப்படி அடையாளம் காண முடியும்னா அவங்க சாதியை குடியை வச்சுதான் அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, சொன்னீங்கல்ல. இப்ப என்ன அந்த தம்பிகள்லாம் வந்து சாதியை வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க, அப்புறம் சர்டிபிகேட் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு உருட்டுவாங்களா, வேற எதை வச்சுதான் கண்டுபிடிப்பீங்க?
சரி அது இருக்கட்டும், நீங்க வந்து சொல்லிருந்தீங்களா அவங்க இந்த சாதியை சேர்ந்தவங்க அதனாலதான் இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு, அதுக்கு ஆதாரம் இருக்கா அவங்க கிட்ட? ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாதுல்ல, இருக்கா? இருந்தா காட்டுங்க பாக்கலாம். அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பன்சிலாக்கு பேசுறாரு. அண்ணா அண்ணன், பயம் உங்க முகத்துல தானே ஹெவியா தெரியுது. அண்ணன் எப்பவுமே சொல்லுவார்ல, எனக்கு ஓட்டு போட்டா நான் தாண்டா வருவேன், அது எப்படா பிஜேபி வரும் அப்படின்னு வரல. ஒரு கிராமத்துல சின்ன ஏரியால கவுன்சிலரா நிக்கிறவங்களுக்கு கூட தெரியும், 40 ஓட்டு மட்டுமே வச்சிருக்கிற ஒருத்தன், 40 ஓட்டு மட்டுமே வாங்கக்கூடிய தகுதி இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் அவன் வந்துட மாட்டான், அவன் ஓட்டை தான் பிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிம்பிள் விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தலைவர், தமிழ் தேசிய தலைவரா தன்னை நினைச்சிட்டு இருக்கிற, சுத்திட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்கிற அண்ணனுக்கு தெரியல, எனக்கு ஓட்டு போட்டா நான் தானே வருவேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்றதானே முக்கியம், இங்க ஓட்டு போறதா முக்கியம், உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க வரமாட்டீங்க, 40 பேர் ஓட்டு போட்டாலும் நீங்க வரமாட்டீங்க, நோட்டாவை தாண்டணும், டெபாசிட் வாங்கணும், அதுவே கஷ்டமா இருக்கும் போது அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டை நொட்டுவாங்க, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ட்டு தானே போவாங்க. இதுல இன்னொரு காமெடி பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றாரு, மோடி வந்து இங்க ராமநாதபுரத்துல போட்டிட்டா டிஎம்கே நேரடியா எதிர்த்து போட்டிட்டா நான் போட்டிட மாட்டேன், விலகிடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா விலகிறீங்க? ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது, மோடி வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதானே அண்ணனின் இந்த பேச்சிலிருந்து அண்ணன் சொல்ல வருது. அதைத்தானே தமிழ் மக்களும் நினைக்கிறாங்க, ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது, வேற ஒருத்தர் வந்துடக்கூடாது, பிஜேபி பின்வாசல் வழியா கூட இல்லை வேற ஒரு கட்சியின் மேல ஏறி கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே உங்களுக்கு ஓட்டு போறது இல்லை. அப்படி போடாத மக்களை தானே அண்ணன் என்ன சொன்னாரு, சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டாங்கன்னார்ல. இப்ப அண்ணனே ஒரு சாத்தானின் பிள்ளைதான். தினமலர் அப்படி தப்பா டைட்டில் போட்டது, நியூஸை போட்டதுக்கு இங்க எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க, சாஃப்ட் சங்கீஸ் உட்பட. ஆனா எவ்வளவு காசு வாங்கினாங்கன்னு தெரியல, இந்த பூ கூறாங்க, இந்த முட்டு கொடுக்குறாங்க. அண்ணன் வந்து அதையே சொல்றாருங்க, ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்களா இல்லையான்னு தெரியாம வீட்லயும் சாப்பாடு கொடுத்துறாங்க, அங்கேயே போய் சாப்பிடுறாங்க, அதனாலதான் இந்த விமர்சனம் வருதுன்னு. இவ்வளோ கேவலமா முட்டு கொடுக்கணுமான, இவ்வளோ கேவலமா பண்ணமா, எந்த அளவுக்கு கேவலமா இறங்கிருக்கிறாங்க பாருங்க. சாப்பிடாம பசியில இருக்கிற வறுமையில இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல உணவு போகுது, ஆரோக்கியமான உணவு போகுது, அவங்க ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காம ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த கன்ஃபியூஷன் வரும், அந்த கன்ஃபியூஷன் வந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சிக்குள்ள போவீங்களா? இவர் தான் வந்து தமிழர்களுக்காக பேசுறாரு அண்ணன். காமராஜர் சத்துணவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசுற அதே வாய் தான் இப்ப காலை உணவுக்கு எதிராக பேசிட்டு இருக்குது. அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சலாக வெளில பேசுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறதுனால எப்ப தூக்குவாங்கன்னு தெரியாததுனால அந்த பயத்துல படபடப்புல பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உளறி தள்ளிட்டு இருக்கிற. அப்படி இதை விட இன்னொரு உளரல வேற உளறி வச்சிருக்கிறாருங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து வாண்டடா வண்டியில் ஏறுறதுதான் இது. இங்க வல்லரசு நாடுகள்லாம் அமைதியா இருக்கு, உனக்கு கடன் கொடுக்குறவனே அமைதியா இருக்கிறான், நீங்க எதுக்கு சந்திரனுக்கு ராக்கெட்டை விடுற, சந்திரனுக்கு போற, சூரியனுக்கு போற அப்படின்லாம் கண்டபடி உளர்ற. அப்படி இவங்க கிட்டலாம் எப்படி பேசுறது, எப்படி புரிய வைக்கிறது? இங்க சயின்டிஸ்டோட இன்டர்வியூஸ் இருக்கு, குறைஞ்சபட்சம் அதையாவது பாருங்க, ஒன்னும் படிக்கதான் மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் பேசுறதையாவது கேட்கணும்ல. அதை விட்டு பாத்தீங்கன்னா நான் சும்மா இந்த மாடு மேய்ங்க, பால் கரங்க, கணக்கு எழுதுங்க, இதை நான் அரசு பணியாக்கிடுவேன், அதெல்லாம் இல்லைன்னா வாழ முடியுமா? வாழ முடியாதுதான், வாழ்க்கைக்கு அது தேவைதான், அதெல்லாம் வச்சுக்கிறோம், மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்தோம், இப்பவும் சில பேர் இருக்கிறாங்க, பால் கறக்குறாங்க, அதை யூஸ் பண்றோம் எல்லாருமே, இல்லைன்னு யாரும் சொல்ல, ஆனா அங்கேயே இருந்துட மாட்டோம், அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னு நினைக்கிறோம். அப்படி முன்னேறணும்னு போனா அதை ஒரு குறையா சொல்றது. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ல இன்டர்நெட்டு, அங்க வந்து டிவி பாக்குறோம்ல, அது மொபைல் போன்ஸு, கம்யூனிகேஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், இன்னும் மெடிக்கல்ல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்க பை ப்ராடக்டா வந்திருக்கு, அந்த ஆராய்ச்சியின் பை ப்ராடக்ட் தான் இதெல்லாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சந்திராயன் அனுப்பியிருக்கிறோம்ல 3, நிலவில் ஒரு ஏஐ தான் அதை தரையிருக்குது, இங்கிருந்து கட்டளை கொடுக்கப்பட்டு அது அங்க ரிசீவ் பண்ணப்பட்டு அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா சந்திரனோட முடிய போறது இல்லை, அந்த வெற்றியில யூஸ் பண்ணப்பட்ட அந்த தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டா நிறைய விஷயங்களை, நிறைய சர்வீஸை மக்கள்கிட்ட எடுத்துட்டு வரப்போகுது ஃபியூச்சர்ல. அதெல்லாம் யூஸ் பண்ண போறது நம்ம தான். இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, இனியும் வரும். ஸோ அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அண்ணன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பார்த்தீங்கன்னா அப்பப்ப உளருவாரு, அது நம்ம பார்த்தது தான். ஆனா இப்ப இந்த கேஸ், இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து
உளறிட்டே இருக்கிறாரு கண்ணா பின்னான்னு. இன்னும் டென்ஷன்ல ஓவரா சரக்கு அடிச்சுட்டு ஹேங் ஓவர்ல காலையில வந்து பிரெஸ்ஸ மீட் பண்ணா பின்ன இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு உளரதான் வேண்டியிருக்கும். அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல கேட்டீங்கன்னா, அப்படி இல்லைன்னா அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு கண்ணா பின்னான்னு உளறாரு, என்ன காரணம் இதுக்கெல்லாம், பயமா பதட்டமா? பயம் பதட்டத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னீங்களா, அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பஞ்சாயத்துலாம் பேசுறாரு. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பிரஸ் மக்கள் கேட்டிருந்தாங்கன்னா அண்ணன் அடுத்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு, எனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் நீங்க கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்றதா இருந்தா ரூம்குள்ள சொல்லுங்கண்ணே, அது என்ன பிரஸ் மீட்ல சொல்றீங்க, இப்படி பஞ்சலகெல்லாம் பேசிட்டு அண்ணன் பெருசா வெடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா எதிர்பார்த்து சில்லறைய சிதற விட்டு இருந்த தம்பிங்க ரொம்ப பாவம் ஏமாந்து போயிட்டாங்க. அண்ணன் அடிச்ச அந்த பல்ட்டி அப்படி, இங்க டிஎம்கேவோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அதை அழிக்க வரல, நாம் தமிழர் வளர்க்க தான் வந்தோம், அது பங்காளி கட்சி அப்படின்னார்ல அவ்வளோதான். அண்ணன் வெடிச்சிருவேன்னு சொன்னது இதுதான் தெரியாமல் தம்பிக்கு தேவையில்லாமல் சில்லறையை சிதற விட்டாங்க. அண்ணன் இப்போ வெடிச்சிட்டாரு, தம்பிகள் சிலர் சிதறிட்டாங்க. அண்ணன் இன்னொரு முறை சொல்லுங்க, நான் கெட்டவன் இல்லைடா, கேடு கெட்டவன்டா. அண்ணா அது இல்லைண்ண, அது நான் நல்லவன் இல்லை பொண்டாட்டி, ரொம்ப நல்லவன். அண்ணா அது இல்லைண்ண, அது அந்த பயம் இருக்கணும்டா. அதான் அண்ணே யாருங்கண்ணே அப்படின்னு கேட்டா அண்ணன் கண்ணாடிய காட்டுவாரு. சாட்டை மாதிரியான தம்பிகளுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க கத்துங்க, கதறுங்க, உருளுங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துருங்க. இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.